ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். தினமும் தேவனுடைய இதய துடிப்பு உங்களுடன். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தையை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு உருவாக்குற வார்த்தை. வார்த்தையால் எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆனால் மரமோ நதியோ கடலோ மச்சங்களோ எதுவுமே இருக்கவில்லை. ஆதியில் இருந்தது வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கவனிங்கள், மூன்றாம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுனால் என்ன? சகலமும் வார்த்தையினால் தான் உண்டாயிற்று. வார்த்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. வார்த்தை உருவாக்குற ஒரு மகத்துவமான அபிஷேகம் உள்ளது. சகலமும், சகலமும். அடுத்த வசனம், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்படி என்றால் வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதன் எதையும் உருவாக்க முடியாது. வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர் என்று பேசினேன். தொடர்ச்சியை தொடர்ந்து நான் உங்களோடு வார்த்தையை குறித்து பேசுவேன் என்று சொன்னேன். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், நாம் கஷ்டப்படுகிறோம், எங்கள் வாழ்க்கை அழிந்து போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்டாக்கப்பட்டது எல்லாம் வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை, உண்டாக்கப்படவும் முடியாது என்பதைத்தான் யோவானிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை பேர் இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்கிறோம். மீண்டும் நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவராலே அல்லாமல், வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. இன்றைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதில்லை, வார்த்தையை நான் கேட்பதில்லை, வேத பாடங்களுக்கு வருவதில்லை, வார்த்தையை கேட்பதில்லை. சரி, நான் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்காமல் வார்த்தையை கேட்காவிட்டால், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்றால் வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உருவாகாது. புரிகிறதா? நான் கிறிஸ்தவனாயிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கலனா இந்த வார்த்தை தான் உருவாக்கும். ஆகிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உன்னதமான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் சத்தமாய் வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். நான் பேசிக் கொண்டிருக்கிறது உருவாக்குற சக்தி வார்த்தைக்கு உண்டு. ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. ஆதியிலே நதி இருக்கவில்லை, ஆதியிலே மரம் இருக்கவில்லை, மச்சம் இருக்கவில்லை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இன்னொரு வசனத்தை கவனிங்கள், எபிரேயர் புத்தகம் 11 அதிகாரம் 3 வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகையால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவனால் உண்டாக்கப்படவில்லை, வார்த்தையினால உலகமே உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி அப்படித்தான், நன்றாய் கவனிங்கள், வார்த்தை உலகத்தை உண்டாக்கிட்டான். உண்டாக்கப்பட்டது எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆதியில் என்ன இருந்தது? பணம் இருக்கவில்லை, நகை இருக்கவில்லை, வார்த்தை இருந்தது. என்னை கேட்டால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்க கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எந்த விசுவாசியிடத்தில், எந்த ஊழியரிடத்தில், எந்த சபையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த சபை எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும்.
உலகத்தையே உருவாக்க முடியுமானால் வார்த்தையினால, மச்சங்களை வார்த்தையினால் உண்டாக்க முடியுமானால், பெரிய கடலை உண்டாக்க முடியுமானால், சூரியனை வார்த்தையினால் உண்டாக்க முடியுமானால், அப்ப இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது எப்படி? வார்த்தையினால. தேவன் இருந்தார், ஆனால் தேவன் சும்மா இருக்கவில்லை. தேவன் அப்படியே இருந்தால் எதுவுமே உருவாக்கப்பட்டிருக்காது. தேவன் சொன்னார், பேசினார், உண்டாக கடவது என்று சொன்னார். சொன்னார் பிரிய கடவது, சேர கடவது, மச்சங்கள் உண்டாக கடவது என்று அவர் சொல்லிட்டே போறாரு. அப்ப எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு? வார்த்தையினால. உலகமே வார்த்தையினால் உண்டாக்கப்படுமானால், உங்க வாழ்க்கையில் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பிரச்சனை, இப்பொழுது ஏதோ பாஸ் எனக்கு இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே, அது உருவாக்க முடியாதா? ஒரே ஒரே காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆதிலே வார்த்தை தான் இருந்தது. உங்க வாயில வார்த்தை இருந்தால் போதுங்க, எந்த சபை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த சபை உருவாக்குற சபை. எந்த விசுவாசி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அந்த விசுவாசி எதை வேண்டுமானாலும், அடிக்கடி சபையில சொல்லுவேன், அவன் இரும்பை கரும்பாக்குவான், கரும்பை இரும்பாக்குவான். வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு தெரியுமா? தொடர்ந்து நான் இதைத்தான் பேசுவேன். சரி, இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாமத்தில் என்ன சொல்லுகிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருள் இருந்தது. பூமியில வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கா? உங்க வாழ்க்கை ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கா? உங்க வாழ்க்கையில இருள் இருக்கிறதா? இப்ப தேவன் இருக்கிறார், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆனாலும் வெறுமை இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆனாலும் இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், அப்பொழுது கூட ஒழுங்கின்மை இருந்தது. இப்ப தேவன் என்ன செய்கிறார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், பேசினார், பேசினார், பேச 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 அது எல்லாம் நன்றாய் மாறிற்று. நான் கேட்பது, கடைசி எப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை கையில எடுத்து வாசித்தீர்கள்? எப்பொழுது அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆசையாய் வாசிக்கிறீர்கள்? எப்ப கேட்டாலும், பாஸ்டர் கடன், பாஸ்டர் பணம் இல்லை, பாஸ்டர் நாங்கள் கஷ்டப்படுறோம், பாஸ்டர் எப்படிங்க? இந்த வார்த்தை ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கலையே, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போது, மச்சங்களை உண்டாக்கினவர் அந்த கடலில் அந்த வார்த்தை மச்சங்களை உண்டாக்கிட்டு அல்லவா? எங்கே தோல்வி அங்கே வெற்றி கிடைத்தது. எப்படி? வார்த்தை தான். நாம் எப்பொழுது வேதத்தை வாசித்தோம்? வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறோமா? ஆராதனைக்கு சரியாய் போய் அந்த வார்த்தைகளை கேட்கிறோமா? வேத பாடத்துக்கு போய் வார்த்தைகளை கேட்கிறோமா? இன்றைக்கு அங்கும் இங்கும் அலைகிறோம். அவரிடத்தில் ஜெபிங்க, இவரிடத்தில் ஜெபிங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, சமாதானம் இல்லை சொல்றோமே, நம்ம பைபிள் வாசிக்க கூடாதா? இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இல்லாததை உருவாக்கும் வார்த்தையின் வல்லமை உள்ளது. இன்று முதல் வேதத்தை வாசிங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நாளை வார்த்தையை குறித்து இன்னொரு புதிய வெளிப்பாடோடு உங்களை சந்திக்கிறேன். வசனம் உருவாக்கும், பேசி பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 வாக்கு தத்தத்தை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே உருவாக்கப்படவில்லை என்றால் நான் அடித்து சொல்வேன், வசனம் இல்லை என்றால் உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. வார்த்தையை நேசிங்கள், வார்த்தையை வாசிங்கள், வார்த்தையை அப்பியாசிங்கள், ஜெயிப்பீர்கள், நம்ப வண்ணாய் மாறுவீர்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.